ஹாய் கேஸ் வெல்கம் பேக் டு தமிழ் எலக்ட்ரிக் சொல்யூஷன்ஸ். இன்றைக்கி நம்ம நம்பகம் பார்த்தீங்கன்னா சம்ப் டேக்லேருந்து இப்போ பார்த்தீங்கன்னா ஆஃப் ஹெச்பி மோட்டர் கனெக்ஷன் எடுக்க போகிறோம். அதை பற்றி நம்ம வீடியோ தான் அப்புறம் பார்க்க போகிறோம் கேஸ். ஓகே கேஸ் வாங்க வீடியோவில் போவோம், எப்படி ஒர்க் பண்ணுறேன்னு பார்க்க. என்ன இப்போ லைனை பார்த்தீங்கன்னா இப்போ கண்ட்ரில் கீழே தான் கொண்டு கொடுக்க போகிறோம். இந்த பக்கம் தான் இப்போ நம்ம டேங்க் இன்புட்டை கொடுத்துட்டு மோட்டரோட இன்புட்டை கொடுத்துட்டு அவுட்புட் எடுக்கணும். நம்ம மேலே பார்த்தீங்கன்னா டேங்கோட அவுட்புட் லைன் அந்த பக்கம் ஒரு டேப் ஒன்று கேட்டுருக்குங்க. மாடிப்பிடி கீழே தான் பார்த்தீங்கன்னா டூ மோட்டர் பாக்ஸு சாக்கெட் மட்டும் கொடுத்துருக்குங்க. சுவிட்சுக்கான மோட்டர் சுவிட்சுக்கான சாக்கெட்டு இங்கே தான் நம்ம வைக்க சொல்லிட்டுருக்காங்க. மோட்டர் முன்னெச்சு மோட்டர் ஷார்ப் மோட்டர் இங்கே வைக்கும். சம்பளம் பார்த்தீங்கன்னா தண்ணி ஃபுல்லாக இருக்குது, அதனால் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம கன்சல் எடுத்து போட்டு கஷ்டம். ஏன்னா அடியில் ஒரு அடிக்கு அடியில் தான் கீழே கொண்டு போகிறாலும் பார்த்தீங்கன்னா கஷ்டம். இப்போ என்ன பண்ண பார்த்தீங்கன்னா டெம்பரரியாக இப்போ கனெக்ஷன் கொடுத்து நமக்கு தேவையான அளவு மட்டும் தண்ணி தான் இறச்சிக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம மோட்டர் கனெக்ஷன் கொடுக்கணும். இப்போ நம்ம இந்த மோட்டர் தான் பார்த்தீங்கன்னா வைக்க போகிறோம். ஆஃப் ஹெச்பி ஷார்ப் மோட்டர் அது. ஒன்றுக்கு முக்கால் எம்டி இது புஷ்ஷு பார்த்தீங்கன்னா முக்கால் புஷ் இதிலே பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாக இருக்குது. இல்லை நமக்கு தனியாக சொருவ வேணாம், இப்போ நம்ம சொருவ சொல்யூஷன் ஓட்ட வேணாம். அதில் டிஃபால்ட்டாக இதில் இருக்குது நூல் சலாக்கு போட்டு இப்போ நம்ம ஏற்றுறோம். நம்ம ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா நூச்சலாக போட்டு இப்போ நம்ம ஏற்றிக்கிட்டோம். எம்டி உறிஞ்சி எம்டி ஏற்றிக்கிட்டோம். நம்ம உனக்கு எம்டி ஏற்றிக்கிட்டோம். இப்போ நம்ம இப்போ சம்பு தொட்டிலேருந்து இப்போ நம்ம டெம்பரரி கனெக்ஷன் போட்டு இப்போ அந்த தண்ணி ஃபுல்லாக இறக்க வேண்டியது. இறச்ச அப்புறம் பார்த்தீங்கன்னா மோட்டர் இன்ஸ்டாலேஷன் பண்ணணும். சம்பு டேக்லேருந்து பார்த்தீங்கன்னா இப்போ தண்ணி ஃபுல்லாக இப்போ இறக்கி வச்சு இப்போ இப்போ மோட்டருக்கான இப்போ ஸ்டாண்டு தான் இப்போ நம்ம வச்சுட்ருக்கோம். மோட்டரில் வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து இன்னிட்டு அவுட்லெட்டுக்கான ஹோல் போட்டணும். ஹோல் போட்டப்போ நம்ம பைப்பை இப்போ நம்ம எடுக்கணும், வெளில எடுக்கணும். நம்ம ரைட் சைடு பார்த்தீங்கன்னா மோட்டரோட இன்லெட் ஒரு ஹோலும் லெஃப்ட் சைடு டாப்பில் பார்த்தீங்கன்னா மோட்டரோட அவுட் புட் ஒரு ஹோல் தான் அப்புறம் போட போகிறோம். நம்ம இப்போ நம்ம சம்ப தொட்டியில் பார்த்தீங்கன்னா இப்போ செக்ஷன் பைப் தான் இறக்க போகிறோம். ஒரு செக் ஹோல் போட்டிருக்கு இப்போ நமக்கு போட்டு பம்ப் பண்ணி செக் பண்ணி பார்த்தோன்னா இப்போ நம்ம சம்ப தொட்டியில் பைப் இறக்க போகிறோம். இப்போ நம்ம ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா சொல்யூஷன் போட்டு நல்லா செக்ஷன் பைப் நல்லா ஏற்றிட்டோம். இப்போ நம்ம அடுத்து மோட்டர்லாம் தண்ணி ஊற்றி செக் பண்ணி பார்க்கணும் மோட்டர் ஏர்லாக் இல்லாமல். மோட்டார் அவுட்புட் லைனுக்கு பார்த்தீங்கன்னா தனியாக நம்ம செக் பண்ணி பார்க்குறதுக்கு பால்வால் கொடுக்கல. அதிலே பார்த்தோன்னா டிஃபால்ட்டாக நெட்டு இருக்குது நமக்கு ஏர்லாக் நெட்டு. அதை கழிட்டு தான் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம தண்ணி ஊற்றி செக் பண்ணி பார்க்கணும். ஏர்லாக் கொஞ்சமாக வருது, பபிள் போல்ஸாக வருது சின்ன சின்னதாக. மோட்டார் ரன்னிங்கில் தான் இப்போ செக் பண்ணி பார்க்கணும். இப்போ நம்ம
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா ஏர்லாக் ஃபுல்லாக ரிலீஸ் ஆகிடுச்சு. மேலே இப்போ டேங்க் டைலில் போய் இப்போ செக் பண்ணி பார்ப்போம் இப்போ நம்ம வாட்டர் எந்த அளவுக்கு வருது என்னென்ட்டு. ஏன்னா சம்ப்லேருந்து வரது பார்த்தீங்கன்னா இப்போ நல்லா ஃபோர்ஸாக வரும். போர்லேருந்து வரதால் நல்லா சம்பில் ஆல்ரெடி தண்ணி இருக்கனால பார்த்தீங்கன்னா நல்லா ஃபோர்ஸாக வரும். ஓகே கைஸ், தண்ணி நல்லா இப்போ ஃபோர்ஸாக வருது. இப்போ நமக்கு ஆஃப் வச்சு மோட்டர் நல்லா ஃபோர்ஸாக வருது. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ கைஸ்.